மதுரையில கடல் எங்கடா இருந்துச்சு, அது எப்படா வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? நடந்துச்சுங்க. அத பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நான் சொல்றத முழுசா கேளுங்க, அப்பதான் அது உங்களுக்கே புரியும். நம்ம புராணங்கள்ல இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாடு தன்னோட எதிரி நாட்டோட தாக்குதல்களை சமாளிக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையிலயும் தயாரா இருக்கணும். ராணுவ வீரர்களை தயாரா வச்சிருக்கிறதுல இருந்து போருக்கு தேவையான ஆயுதங்களையும் முன்கூட்டியே ரெடியா வச்சிருக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா டக்குன்னு அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற திறமையான தலைவர்கள் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் சுலபமா சமாளிச்சிடலாம். என்ன, திருவிளையாடல் புராணத்துக்கும் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? நானே சொல்லிடுறேன். தன்னோட நாட்டுக்கு வர பிரச்சனைகளை சுந்தரபாண்டியர் கொடுத்த ஆயுதங்களை வச்சு உக்கிரபாண்டியன் எப்படி சமாளிக்கிறாருங்கறத தான் நாம இந்த வாரம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அதுதான் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. திருவிளையாடல் புராணத்துல 13வது படலமா நாம இந்த வாரம் முதல்ல பாக்க போறது கடல் சுவர வேல் விடுத்த படலம். உக்கிரபாண்டியன் மதுரை அரசனா பொறுப்பேத்துக்கிட்ட பின்னாடி அவரோட அப்பாவை போலவே நல்ல விதமா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மக்களோட நன்மைக்காக ஒவ்வொரு செயலையும் யோசிச்சு யோசிச்சு செய்யறாரு. நாட்டோட நன்மைக்காக 96 யாகங்கள் செஞ்சு முடிச்சு மதுரை நகரத்தை செழிப்போட இருக்க வழிவகை செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் 4 யாகங்களை மட்டும் பூர்த்தி செஞ்சிட்டாருன்னா அடுத்ததா அஸ்வமேத யாகம் நடத்தி இந்திரலோகத்தையும் தன் வசப்படுத்தணுங்கிறது தான் உக்கிரபாண்டியனோட திட்டம். இந்திரலோகம் மட்டும் கைக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிய நாட்டுல மாசம் மும்மாரி மழை பொழிய வச்சு மக்களை செழிப்பா வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தான் மலை கடவுளான இந்திரனோட இடத்தை பிடிக்கிறதுக்கு உக்கிரபாண்டியன் திட்டம் திட்டுறாரு. இத தெரிஞ்சுக்கிற இந்திரனுக்கு உக்கிரபாண்டியனோட திறமையும் தெரியும், முருகனோட அவதாரமான உக்கிரபாண்டியனால எதையும் சாதிக்க முடியுங்கறதும் தெரியும். அதனால தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சு வருண பகவான கூப்பிடுறாரு. வருணா, நீ மதுரைக்கு செல். அங்கு சோமசுந்தரரால் வரவழைக்கப்பட்ட 7 கடல்களும் ஒரு கிணற்றுக்குள் அடங்கி இருக்கின்றன. அதை பொங்க செய்து மதுரையை அழித்துவிடு. இல்லாவிட்டால் இந்திரலோகம் உக்கிரபாண்டியனின் வசமாகிவிடும். நாம் எல்லோரும் அவனது அடிமைகளாகி விடுவோம். நம் பதவியை காப்பாற்றிக் கொள்ள நான் சொன்னதை செய் அப்படின்னு உத்தரவிடுறாரு. இந்திரனோட உத்தரவை தட்ட முடியாத வருண பகவானோ மதுரைக்கு போறாரு. நடுராத்திரி நேரம் ஊரே தூங்கிட்டு இருக்கும் போது 7 கடலையும் பொங்கி வர ஆணையிடுறான் வருண பகவான். கடலும் ரொம்ப சத்தத்தோட கிணத்துக்குள்ள இருந்து எழும்புது. அந்த நேரம் மன்னனோட கனவுல வர சோமசுந்தரர், மகனே, இந்திரன் 7 கடலையும் பொங்கி வர செய்து மதுரையை அழிக்க திட்டம் தீட்டியுள்ளான். நான் உன்னிடம் கொடுத்த வேலை கடல் மீது எரிந்து அதை வற்றச் செய் அப்படின்னு ஆணையிடுறாரு. அதிர்ச்சி அடைஞ்சு எந்திரிக்கிற உக்கிரபாண்டியன் உடனடியா அமைச்சரை கூப்பிட்டுக்கிட்டு 7 கடல் இருக்கிற பகுதிக்கு வேலோட போறாரு. 7 கடலும் மதுரையை நோக்கி உக்கரத்தோட வந்துட்டு இருக்கிறத பார்த்து திகச்சு போறாரு உக்கிரபாண்டியன். சோமசுந்தரர் மனசுல நினைச்சிட்டு வேலை கடலை நோக்கி வீசுறாரு. அந்த வேலோட நுனி பட்டதும் 7 கடல் தண்ணீரும் ஒரு சொட்டு கூட இல்லாம அப்படியே வத்தி போயிடுச்சு. மன்னனும் அமைச்சரும் சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்கிறாங்க. சோமசுந்தரரையும் மீனாட்சியையும் போற்றி புகழ்றாங்க. மறுநாள் காலையிலதான் மக்களுக்கு இந்த விஷயமே தெரிய வருது. கடல் பொங்கினதும் உக்கிரபாண்டிய மன்னனதை அடக்கினதும் தெரிஞ்சு மன்னனை வாழ்த்தி ஊரெல்லாம் விழா எடுக்கிறாங்க. 7 கடல் நிலத்தையும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே பட்டயம் செஞ்சு வைக்கிறாரு உக்கிரபாண்டியன். வெற்றி வாகை சூடி சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற மன்னனோட வாழ்க்கையில விதி மறுபடியும் விளையாட ஆரம்பிக்குது. தெய்வங்களே மனுஷரா பிறப்பெடுத்தாலும் அவங்க கிரகங்களோட ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆகணுங்கிறது தான் ஜோதிட விதி. இந்த விதிக்கு உக்கிரபாண்டிய மன்னனும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். நவ கிரகங்களோட சாரம் உக்கிரபாண்டியனுக்கு சாதகமா இல்லாததுனால சோதனைகள் வரிசையா ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஆட்சியையே ஆட்டங்காண வைக்கிற சோதனைகளா இருக்குது. அது என்ன சோதனைன்னு அடுத்த படலத்துல பாக்கலாம். திருவிளையாடல் புராணத்துல 14வது படலமா நாம அடுத்து பார்க்க போறது இந்திரன் முடிமேல் வலை எறிந்த படலம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள்னு மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற நாடுகள்ல திடீர்னு மழை இல்லாம வறண்டு போயிடுது. தமிழக நாடுகள்ல எல்லாம் பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. அரண்மனை களஞ்சியத்துல வைக்கப்பட்டிருந்த பொருட்களை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு காலியாகிடுது. சண்டை சச்சரவு எல்லாம் வசதி இருக்கும் போதுதான். பசின்னு வந்துட்டா எல்லாரும் ஒன்னாயிடுவாங்க. அதனால தங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்னு அடிக்கடி போர் செஞ்சிட்டு இருக்கிற சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மதுரையில ஒன்னு கூடி பஞ்சத்தை போக்குறது பத்தி ஆலோசனை பண்றாங்க.
இதுக்கு சரியான தீர்வை பொதிகை மலையில இருக்கிற அகத்தியர் தான் தருவார்னு முடிவு பண்றாங்க. எல்லா மன்னர்களும் சோமசுந்தரரையும் மீனாட்சியையும் கும்பிட்டுட்டு அகத்தியர் மூலமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்புறமா மூணு பேரும் பொதிகை மலைக்கு போறாங்க. அங்கதான் அகத்தியர் தன்னோட மனைவி லோபமுத்திரையோட ஆசிரமத்துல தங்கி இருக்காரு. மன்னர்களை வரவேற்று ஆசீர்வாதம் செய்யற அகத்தியர் அவங்க வந்த விபரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. மாமன்னர்களே, உங்களுடைய கிரக சஞ்சாரத்தின் படி இன்னும் 12 ஆண்டுகளுக்கு மழை பெய்ய வழி இல்லை. இதற்கு ஒரே பரிகாரம் தேவலோக தலைவன் இந்திரனை பிரார்த்திப்பதுதான். அவன் அருள் இருந்தால்தான் அவன் வருணனை அனுப்பி மழை பொழிய வைப்பான் அப்படின்னு சொல்றாரு. சேரச்சோழருக்கு இந்த யோசனையில உடன்பாடு இருந்தாலும் இந்திரனுக்கும் தனக்கும் ஏற்கனவே பகை இருக்கிறதுனால உக்கரபாண்டியனுக்கு இதுல உடன்பாடு சுத்தமா இல்ல. மாமுனிவரே, இந்திரன் என்னை தவறாக புரிந்து கொண்டிருப்பவன். நான் என் நாட்டு மக்களின் நலன் கருதி யாகங்கள் பல செய்தேன். ஆனால் இந்திரலோக பதவியை பிடிப்பதற்காக நான் அவ்வாறு செய்வதாக எண்ணிய இந்திரன் வருணன் மூலமாக 7 கடல்களையும் மதுரை மீது ஏவி விட்டான். நான் அவற்றை என் தந்தை சோமசுந்தரர் கொடுத்த வேல் வீசி தடுத்து நிறுத்தினேன். இதனால் அவன் என் மீது ஆத்திரமாக உள்ளான். என்னை பகையாளியாக கருதும் அவன் சேர சோழருக்கு உதவுவானை ஒழிய எனக்கு உதவ மாட்டான். அதனால் வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள்னு அகத்தியர்கிட்ட கேக்குறாரு உக்கரபாண்டியன். அதுக்கு அகத்தியரும், உக்கரபாண்டியா, பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வேண்டும். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுமை வேண்டும். அவர்கள் மக்கள் நலன் கருதி அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். நீ இந்திரனிடம் நட்பு கொள்ள வேண்டுமானால் சோமவார விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி இருக்கிறதுன்னு கேக்குற மூவேந்தருக்கும் விரதம் இருக்கிற வழிமுறைய விளக்க ஆரம்பிக்கிறார் அகத்தியர். அது என்னன்னு பாக்கலாமா? சோமவார விரத முறையை பின்பற்ற விரும்புபவர்கள் கார்த்திகை மார்கழி மாதங்கள் மற்றும் 2 அமாவாசை சேர்ந்து வரும் மாதங்களை தவிர்த்து ஏனைய மாதங்களில் திங்கள் கிழமைகளில் இவ்விரதத்தை துவங்கலாம். இதற்காக விரதம் தொடங்கும் திங்கட்கிழமைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவில் உணவு உண்ணாமல் தரையில் படுத்து உறங்க வேண்டும். திங்கட்கிழமை அதிகாலையில் எழுந்து சொக்கநாதரை மனதில் நினைத்து அன்றைய கடன்களை முடித்து பொற்றாமரை குளத்தில் நீராடி வெந்நீர் அணிந்து கொள்ள வேண்டும். மந்தாரை, முல்லை, இருவாட்சி, ஜாதி, மல்லிகை மலர்களால் விநாயகரை வழிபட்டு பின் சொக்கநாதரை முறைப்படி வழிபட வேண்டும். அடுத்து பஞ்சாமிர்தம், பஞ்சகவ்யம், நறுங்கனித்தேன், சந்தன குழம்பு, குளிர்ந்த தூய நீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அழகிய வெண்பட்டு, பச்சை கற்பூரம், சந்தனம், மல்லிகை உள்ளிட்ட மனமுள்ள மாலை ஆகியவற்றை அணிவிக்க வேண்டும். பொன்னாலான அணிகலன்களை இறைவனுக்கு அணிவிக்க வேண்டும். பலவித பலகாரம், பானகம், மணமிக்க தாம்பூலம் ஆகியவற்றை படைத்து தீபதூப ஆராதனைகள் செய்து வில்வத்தால் அர்ச்சித்து மனமுருக வழிபாடு நடத்த வேண்டும். பின் தானங்கள் பலவற்றை கொடுக்க வேண்டும். இவ்வாறு வழிபட்டால் நல்ல திருமண பேறு, நன்மக்கட்பேறு, நல்வாக்கு, கல்வி, பொருள், இனிய போகம், பகைவரை வெற்றி கொள்ளும் தன்மை, இப்பிறவியிலேயே அரசுரிமை, பிற நலன்கள் ஆகியவை கிடைக்கும். மேலும் முந்தைய பிறவிகளில் செய்த தீவினைகள் நீங்க பெற்று இப்பிறவியில் வீடு பேறு அடைவர். தேவருலகில் 14 இந்திர பட்டம் பெற்று அவன் பக்கத்தில் வாழ்வர் அப்படின்னு சோமவாரத்தோட விரத முறைகளையும் அதோட பலன்களையும் அகத்தியர் விளக்கி சொல்றாரு. மூவேந்தர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதா உறுதியளிச்சுட்டு நாடு திரும்புறாங்க. சோமவார விரதத்தையும் கடுமையா கடைபிடிக்கிறாங்க. விரதத்தோட பலனா இந்திரன் மூவேந்தர்களையும் தேவலோகத்துக்கு வர சொல்லி புஷ்பக விமானத்தை அனுப்பி வைக்கிறான். தேவலோகம் போய் சேர்ற மூவேந்தர்களையும் வரவேற்று அவங்க உட்கார்றதுக்கு ஆசனம் கொடுக்கறான். சேரச்சோழ மன்னர்கள் அந்த ஆசனத்துல உட்கார்ந்துட்டுறாங்க. ஆனா உக்கரபாண்டியன் உட்கார்ல. ஏன்னா இந்திரன் உயர்ந்த பீடத்துல இருக்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு அவனுக்கு கீழே இருக்கிற மாதிரி உக்கரபாண்டியனுக்கு ஆசனம் கொடுத்தது உக்கரபாண்டியருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என்ன பண்றாருன்னா வேக வேகமா பீடத்து மேல ஏறி இந்திரனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இருக்கையிலேயே உட்கார்ந்துடுறாரு. இந்திரனுக்கோ தர்ம சங்கடம். உட்கார்ந்துருக்கிறவரை எந்திரிக்க சொன்னா சின்ன விஷயத்த பெருசுபடுத்துறது போலயும் தன்னை அர்ப்பணா மத்தவங்க நினைச்சிடுவாங்கிறதுனாலயும் பொங்கி வர கோபத்தை அடக்கிக்கிட்டு நடந்ததை கண்டுக்கிடாத மாதிரி என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். சேர சோழர்கள் தாங்க வந்த காரணத்தை விவரமா சொல்றாங்க. இந்திரன் அவங்க கிட்ட, என்னை நம்பி வந்த உங்களுக்கு நீங்கள் கேட்டது போல மழை பொழிய ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் இங்கே உக்கிரமாக வந்திருக்கும் உக்கரபாண்டியருக்கு அதையும் விட சிறந்த பரிசளிக்க விரும்புறேன்னு சொல்லி
யாரெங்கே, அந்த முத்து மாலையை எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றான். காவலர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து தட்டுல வச்சிருந்த முத்து மாலைய ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றாங்க. அந்த மாலையை கழுத்துல போட்டா தலையே தொங்கி போயிடும், அவ்வளோ கனமா இருக்கும். அந்த முத்து மாலைய உக்ரபாண்டியன் முன்னாடி வைக்கிறாங்க. பாண்டியா, அதை எடுத்து அணிந்து கொள் அப்படின்னு இந்திரன் சொல்றான். இந்த பரிச்சைய உக்ரபாண்டியனுக்கு வைக்கிறதன் மூலமா பாண்டியனை அவமானப்படுத்த நினைக்கிறான் இந்திரன். ஏன்னா அந்த முத்து மாலைய ஒருத்தரால தனியா தூக்க முடியாது. அப்படி தூக்க முடியாம உக்ரபாண்டியன் அவமானப்பட்டு நிக்கும் போது கைதட்டி சிரிக்கலாங்கிறது தான் இந்திரனோட எண்ணமா இருக்குது. ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த மாலைய காவலர்கள் வச்சதும் தன்னோட இடது கையால லாவகமா எடுத்து உக்ரபாண்டியன் கழுத்துல போட்டுட்டு அட்டகாசமா நிக்கிறாரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைகிற இந்திரன் தன்னோட அதிர்ச்சியை வெளிக்காட்டிக்காம உக்ரபாண்டியன் கிட்ட, இன்று முதல் நீ ஆரம் சூழ்ந்த பாண்டியன் அழைக்கப்படுவாயின்னு சொல்றான். ஆனா உக்ரபாண்டியன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இந்திரன்கிட்ட எதுவும் கேட்காம மதுரைக்கு திரும்புறாரு. சேர சோழ நாடுகள்ல மட்டும் இந்திரன் மலைய புளிய வைக்கிறான். இந்திரனோட சதியால பாண்டிய நாட்டுல மட்டும் மழையே பெய்யல. இந்திரன் அடக்கி மலையை எப்படி கொண்டு வர்றதுன்னு தீவிர சிந்தனையிலேயே இருக்காரு உக்ரபாண்டியன். சோமவார விரதத்தை மட்டும் கைவிடாம தொடர்ந்து கடைபிடிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த வழிபாட்டுக்கும் ஒரு நாள் பலன் கிடைக்குது. உக்ரபாண்டியன் ஒரு நாள் பொதிகை மலைக்கு வேட்டைக்கு போறாரு. அங்க காலமுகி, துரோணம், புஷ்கலாவிருத்தம், சங்காரித்தம் அப்படிங்கிற 4 வகை மேகங்களோட அதிபதிகள் இருக்கிறத பாக்குறாரு. இவங்க தான் இந்திரனோட கட்டளைக்கு அடிபணிஞ்சு எல்லா திசைகளுக்கும் போய் மலை பொழிய வைக்கிறவங்க. அவங்கள உக்ரபாண்டியன் பிடிச்சு கைது பண்ணி சிறையில அடைச்சிடறான். இத தெரிஞ்சுக்கிற இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அந்த 4 பேரு இல்லைனா உலகத்துல மழையே பெய்யாம இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். அதனால தன்னோட படையோட மதுரையை நோக்கி போறான். உக்ரபாண்டிய மன்னனோட படை தேவர்களோட படையை தாக்கி கடுமையான சேதத்தை உண்டு பண்ணுது. இந்திரனுக்கு நிலைமைய எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. கடைசியா தன்னோட வஜ்ராயுதத்தை உக்ரபாண்டியனை நோக்கி வீசுறான். ஆனா உக்ரபாண்டியன் தன்னோட அப்பா கொடுத்த வலைய கலட்டி அந்த வஜ்ராயுதத்தை எதிர்த்து வீசுறாரு. அந்த வலை வஜ்ராயுதத்தை தூள் தூளாக்கிட்டு இந்திரனோட கிரீடத்தையும் தட்டி விட்டுருது. கொஞ்சம் விட்டுருந்தா அது இந்திரனோட தலையையும் கொய்திருக்கும். இந்த இடத்த நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்களேன். துர்வாச முனிவரோட கோபத்துக்கு ஆளானதுனாலதான் இந்த நிலைமை இந்திரனுக்கு வருது. இது எப்படின்னு தெரிஞ்சுக்க வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிரீடம் கீழே விழுந்ததுல இந்திரன் தலை குனிஞ்சு நிக்கிறான். தேவர் பட முழுசும் உக்ரபாண்டியன் கிட்ட சரணடைஞ்சாங்க. உக்ரபாண்டியன் இந்திரன் கிட்ட, இந்திரா, உன்னை இப்போதும் என்னால் கொல்ல முடியும், ஆனால் எதிரிகளிடமும் இரக்கம் காட்டும் இனம்தான் மதுரை மன்னையாலும் பாண்டிய இனம் என்பதை புரிந்துகொள். இங்கிருந்து சென்று விடு, உயிர் பிச்சை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்திரன் அவமானத்தோட திரும்பி போயிடுறான். மழை பெய்யலைனா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் கஷ்டப்படுவாங்க. அதனால மேக அதிபதிகளை விட்டுட சொல்லி உக்ரபாண்டியனுக்கு ஓலை அனுப்புறான் இந்திரன். ஓலையை படிக்கிற உக்ரபாண்டியன், அப்படியெல்லாம் செய்ய முடியாது, இனி அந்த 4 பேரும் தனக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய நாட்டில் மட்டுமே மாதம் மும்மாறி மலை பொழிய செய்வார்கள் அப்படின்னு பதில் அனுப்ப சொல்றாரு. அப்போ அரசவையில இருக்கிற ஏக வீரன் அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சு, அரசே, பிடிவாதம் வேண்டாம். இந்த பிடிவாதத்தால் நமக்கு தண்ணீர் கிடைக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு கிடைக்காதல்லவா? தண்ணீர் என்பது பொதுவான விஷயம், அது உலகம் முழுமைக்கும் வேண்டும். தயவு செய்து நீங்கள் மேகாதிபதிகளை விடுவியுங்கள். இந்திரன் எனக்கு நண்பன், அவனோடு பேசி பாண்டிய நாட்டில் தவறாமல் மழை பெய்ய நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். இது உறுதி, என்னை நம்பி இதை செய்யலாம் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறான். உக்ரபாண்டியனும் இதை ஏத்துக்கிட்டு அந்த 4 மேகாதிபதிகளையும் விடுதலை பண்றாரு. ஏகவீரனும் இந்திரனை சந்திச்சு பேசி பாண்டிய நாட்டுல மாதம் மும்மாறி மழை பெய்ய ஏற்பாடு செய்கிறான். பாண்டிய நாடு மீண்டும் செழிச்சு குலுங்க ஆரம்பிக்குது. இதோட இந்த படலம் இங்க முடியுது. உங்களுக்கு இந்த கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.